காதல் தேவதைக்கு வார்த்தை பூக்களால் தொடுக்கப்பட்ட வாடாத மாலை காதலித்துப்பார். கவியரசு வைரமுத்துவின் கவிதைகளில் எத்தனையோ இளைஞர்களுக்கு வாழ்க்கையாகவும் வாய்ப்பாடாகவும் ஆகிவிட்ட கவிதை இந்த கவிதை. இந்த பூமியை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் விஷயங்கள் இன்று வரைக்கும் இரண்டுதான். ஒன்று உழைப்பு, இன்னொன்று காதல். உழைப்பு மட்டும் இல்லை என்றால் இந்த பூமி தோன்றிய போதிலிருந்த தோற்றத்திலேயே இருந்திருக்கும். காதல் மட்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் ஆதாம் ஏவாளுக்கு பிறகு மனித தொடர்ச்சியே இல்லாமல் போயிருந்திருக்கும். வள்ளுவன் தொடங்கி வைரமுத்து வரை காதலை பாடாத கவிஞர்களே இல்லை. காதலை எல்லா கவிஞர்களும் வெவ்வேறு கண்களால் பார்த்திருக்கிறார்கள். காதலித்துப்பார் என்ற இந்த கவிதையில் கவிஞர் வைரமுத்து காதலை பாலியல் ரீதியான, சமூகவியல் ரீதியான அனுபவமாகவே பார்த்திருக்கிறார். இந்த கவிதையில் வார்த்தை புதிது, படிவம் புதிது. இது சின்ன சின்ன வார்த்தைகளில் செய்யப்பட்ட கவிதைதான். ஆனால் ஒரு வனாந்திரத்தையே கொளுத்துகிற சக்தி சின்னதொரு தீக்குச்சிக்கு இருப்பது மாதிரி ஒரு ஜீவ காவியத்தையே உள்ளடக்கும் சக்தி இந்த சின்ன கவிதைக்குள்ளும் இருக்கிறது. காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும், காதலித்துப்பார். தலையணை நினைப்பாய், மூன்று முறை பல் துலக்குவாய், காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷமென்பாய், வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷமென்பாய், காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய், வயிற்றுக்கும் தொண்டைக்குமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று உருளக் காண்பாய், இந்த வானம், இந்த அந்தி, இந்த பூமி, இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய், காதலித்துப்பார். இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும் நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டும் ஒலிபரப்பாகும், உன்னரம்பே நாணேற்றி உனக்குள்ளே அம்புவிடும், காதலின் திரைச்சீலையை காமம் கிழிக்கும், ஹார்மோன்கள் நைல் நதியாய் பெருக்கெடுக்கும், உதடுகள் மட்டும் சஹாராவாகும், தாகங்கள் சமுத்திரமாகும், பிறகு கண்ணீர் துளிக்குள் சமுத்திரம் அடங்கும், காதலித்துப்பார். பூக்களில் மோதி மோதியே உடைந்து போக உன்னால் முடியுமா? அஹிம்சையின் இம்சையை அடைந்ததுண்டா? அழுகின்ற சுகம் அறிந்ததுண்டா? உன்னையே உனக்குள்ளே புதைக்க தெரியுமா? சபையில் தனிமையாகவும் தனிமையை சபையாக்கவும் உன்னால் ஒண்ணுமா? அத்வைதம் அடைய வேண்டுமா? ஐந்தங்குல இடைவெளியில் அமிர்தமிருந்தும் பட்டினி கிடந்து பழகியது உண்டா? காதலித்துப்பா. சின்ன சின்ன பரிசுகளில் சிலிர்க்க முடியுமே, அதற்காக வேணும். புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே, அதற்காக வேணும். ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் ஏறாத அர்த்தங்கள் விளங்குமே, அதற்காக வேணும். வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே, செத்துக்கொண்டே வாழவும் முடியுமே, அதற்காக வேணும், காதலித்துப்பார். சம்பிரதாயம் சட்டை பிடித்தாலும் உறவுகள் உயிர் பிடிந்தாலும் விழித்து பார்க்கையில் உன் தெருக்கள் களவு போயிருந்தாலும் ஒரே ஆணியில் இருவரும் சிக்கன சிலுவையில் அறையப்பட்டாலும் நீ நேசிக்கும் அவனோ அவளோ உன்னை நேசிக்க மறந்தாலும் காதலித்துப்பார். சொர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம்,
காதலித்துப்பார். கவிஞர்கள் என்பவர்கள் விசித்திர பறவைகள். அவர்கள் பெரும்பாலும் வானத்திலேயே பறப்பார்கள். எப்போதாவதுதான் பூமிக்கு வருவார்கள். நிலாவிலே கூடு கட்டுவார்கள். நட்சத்திர தானியங்களை மேய்ந்து கொள்வார்கள். மழையிலே குளிப்பார்கள். மேகத்திலேயே தலை துவட்டிக் கொள்வார்கள். பனித்துளிக்குள் சமுத்திரத்தை பார்ப்பார்கள். சமுத்திரத்தை பனித்துளியாய் பார்ப்பார்கள். கற்பனைதான் ஒரு கவிதைக்கு அழகு சேர்க்கிறது. ஆனால் யதார்த்தம்தான் கவிதைக்கு அர்த்தம் சேர்க்கிறது. இதோ இது கவிஞரின் ஓர் யதார்த்த கவிதை. ஒரு விறகுக்காரியின் ஒரு நாள் வாழ்க்கை. இது ஒரே ஒரு பெண்ணின் கதை அல்ல. சுதந்திர இந்தியாவில் இன்னும் பல லட்சம் பெண்களால் வாழப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையின் குறுக்குவெட்டு தோற்றம்தான் இந்த விறகு என்னும் வித்தியாச கவிதை. அந்த விறகுக்காரியின் வாழ்க்கையோடு நம்மை கலந்து விடுகிறார் கவிஞர். அந்த விறகுக்காரியின் கொசுவத்தில் நம் மனசு உட்கார்ந்து கொண்டு கூடவே போகிறது. விறகு அவன் ஒத்தையடி பாதையில ஊர்வலமா போறவளே, வெட்டருவா வச்சவளே, விந்தி விந்தி போறதெங்கே, கொண்டையில பூ மணக்க, கொசுவத்தில் நான் மணக்க, தண்டையில ஊர் மணக்க, தங்கமையில் போறதெங்கே, தூக்கு சட்டி இல்ல, துணைக்கு வர யாரும் இல்ல, காலுக்கு செருப்பும் இல்ல, காட்டு வழி போறதெங்கே. அவள் தூண்டி முள்ளு கண்ணழகா, தூரத்தில் பேரழகா, போறவள கேலி செய்யும் புளியவத பல்லழகா, முருக மலமேல முள்விறகு நான் எடுக்க, பொழப்பு நடக்கணுமே புறப்பட்டேன் கால் கெடுக்க, ஒம்பொழப்பு தரையோட எம்பொழப்பு மலையோட, நெத்திவையில் பொழுதாச்சு நேரமில்ல விளையாட, எட்டு மேல எட்டு வச்சு எட்டுமையில் நான் நடந்தா, உச்சி பொழுது வரும் உள்நாக்கில் தாகம் வரும், செத்த எலி மிதந்தாலும் செல்லாத்தா சொனத்தண்ணி, உள்நாக்க நினைக்கையில உசுருக்கு உசுறு வரும், கோடவையில் சுட்டதில கொப்புளந்தா மெத்த வரும், கொப்புளத்த கற்பழிச்சு குச்சி முள்ளு குத்த வரும், இண்டம் புதர்களுக்கும் இளந்த மரம் கைகிழிக்கும், பொத்த கள்ளி முள்ளு புடவையில நூலெடுக்கும், பொசுக்கென்று மழை வருமோ, போகையிலே புயல் வருமோ, காஞ்ச மரம் வெட்டையிலே ரேஞ்சர் வருவானோ, எங்கிருந்தோ பயம் வந்து எச்சில் உலர்ந்து விடும், மாதவில காணாலும் பாதியில நின்று விடும், விறகு விட்டும் அறிவாளோ விறகு விட்டு விரலு விட்டும், கத்தாழ நார்தானே கடைசியிலே கயிறு கட்டும், கட்டி வச்ச விறகெடுத்து நட்டு வச்சு நான் தூக்க, நறுங்காம தூக்கிவிட நான் எங்கே ஆழ்பாக்க, இடுப்பு புடிக்க எங்கெழுத்து கடுகெடுக்க, மந்த வந்து நான் சேர மாலை மசங்கி விடும், மந்தையில விறக வச்சா மங்கையத்தான் பாப்பாக, பச்சை விறகாச்சேன்னு பாதி விலை கேட்பாக, கேட்ட விலைக்கு வித்து கேழ்வரகு வாங்கிக்கிட்டு, முந்தானாள் கத்திரிக்கா முந்தியில ஏந்திக்கிட்டு, குடிசைக்கு நாம் போனா குடிதண்ணீர் இருக்காது, என் வீட்டு அடுப்பெரிக்க எனக்கு விறகு இருக்காது. இந்த நாட்டில் பலருக்கும் காதலிக்கு தெரிகிறது. சிலருக்குத்தான் நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது. இங்கே எத்தனையோ காதல்கள் விதைக்கப்பட்ட மறுநாளே புதைக்கப்பட்டு விடுகின்றன. பல காதல் பூக்கள் கல்லறையில் விழுவதற்காகவே பூக்கின்றன. சில காதல் கனிகள் கனிகிற அவசரத்தில் வெம்பி விடுகின்றன. அதற்கு காதலர்கள் மட்டும் காரணமல்ல. மண், வெப்பம், ஈரம், காற்று, இந்த நான்கு காரணங்களில் ஒரு காரணம் குறைந்தாலும் விதை முளைக்காது என்பது மாதிரி, ஜாதி, பொருளாதாரம், மதம், மரபு என்ற நான்கில் ஏதாவது ஒரு காரணத்தால் கூட காதல் கற்பத்திலேயே கரைந்து விடுகிறது. இந்த கவிதையில் வரும் காதலி காதலை ஏற்றுக்கொண்டவள், கடைசியில் காதலனை ஏற்றுக்கொள்ள முடியாதவள். பருவம் எனக்கு காதல் என்னும் சிறகு கொடுத்தது. ஆனால் யதார்த்த வாழ்க்கை என் சிறகுகளை கத்தரிக்கிறது. கால்களில் லாடங்களோடு உன்னோடு என்னால் ஓடி வர முடியாது காதலா என்று கண்ணீர் வாசகம் பேசுகிறாள். இப்படித்தான் இந்தியாவில் பல காதலர்களுக்கு உன்னை காதலிக்கிறேன் என்பது தமிழ்தாய் வாழ்த்தாக இருக்கிறது, என்னை மறந்துவிடு என்பது தேசிய கீதமாக ஒலிக்கிறது. யதார்த்தமும் அழுத்தமும் படிமங்களும் குறியீடுகளும் கொண்ட கவியரசு வைரமுத்துவின் இந்த கவிதையில்
லட்சக்கணக்கான இளைய இதயங்களின் துடிப்பு ரகசியமாக கேட்கிறது. இறக்க முடியாத சிலுவை, சொன்னவள் நான் தான், உங்களுக்கும் சேர்த்து நான் தான் சுவாசிக்கிறேன் என்று சொன்னவள் நான் தான். உங்களைத் தவிர என் கண்களுக்கு எதையும் பார்க்க தெரியவில்லை என்று சொன்னவள் நான் தான். உங்கள் வாழ்க்கை என்னும் கோப்பையை என் உயிர் விழிந்து ஊற்றி நிரப்புவேன் என்று சொன்னவள் நான் தான். நம் கல்யாணத்தில் கடல் முத்துக்களையும் வானம் நட்சத்திரங்களையும் அச்சதை போடும் என்று சொன்னவள் நான் தான். நாம் பிரிந்தால் மழை மேல் நோக்கி பெய்யும், கடல் மேல் ஒட்டகம் போகும், காற்று மறிக்கும் என்று சொன்னவள் நான் தான். இதோ அடிக்கோடிட்ட வார்த்தைகளால் இதை சொல்வதும் நான் தான். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மறந்து விடுங்கள். நான் காதல் கொண்டது நிஜம், கனவு வளர்த்தது நிஜம். என் இரத்தத்தில் இரண்டு அணுக்கள் சந்தித்துக் கொண்டால் உங்கள் பெயரை மட்டுமே உச்சரித்தது நிஜம். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மறந்து விடுங்கள். காதலரை தெரிந்த எனக்கு காதலை தெரியவில்லை. இந்திய காதல் என்பது காதலர்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை. இந்தியா காதலின் பூமிதான், காதலர் பூமி அல்ல. காதலுக்கு சிறகு மட்டுமே தெரியும், கல்யாணத்திற்குத்தான் கால்களும் தெரியும். எனக்கு சிறகு தந்த காதலா, என் கால்களின் லாடத்தை யாரறிவார்? என் தாயை விட சாய்வு நாற்காலியை அதிகம் நேசிக்கும் தந்தை, சீதனம் குணர்ந்த பழைய பாய் போல் கிழிந்து போன என் தாய், தான் பூ பெய்திய செய்தி கூட புரியாத என் தங்கை, கிழிந்த பாயில் படுத்தபடி கிளியோபாட்ராவை நினைத்து எங்கும் என் அண்ணன், கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் கலர்கனவு காணும் என் தம்பி, அத்தனை பேருக்கும் மாதா மாதம் பிராணவாயு வழங்கும் ஒரே ஒரு நான், கால்களில் லாடங்களோடு எப்படி உங்களோடு ஓடி வருவேன்? என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மறந்து விடுங்கள். ஐரோப்பாவில் கல்யாண தோல்விகள் அதிகம், இந்தியாவில் காதல் தோல்விகள் அதிகம். இந்தியா காதலின் பூமிதான், காதலர் பூமி அல்ல. போகிறேன், உங்களை மறக்க முடியாதவளை நீங்கள் மறப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு போகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மறந்து விடுங்கள். இரவு, முட்டை மாடி, தனிமை, தொலைந்து போன நட்சத்திரங்கள், சொல்ல முடியாத சோகத்தில் ஒரு பெண், வானம், உடைந்த நிலா, சில துண்டு மேகங்கள், தென்னங்கீற்றுகளை வம்பு கிழக்கும் தென்றல், சொல்ல முடியாத சோகத்தில் ஒரு பெண். ஒவ்வொரு இரவிலும் ஒரு புல்லாங்குழல் காற்றில் கசிந்து கசிந்து அவள் காதில் விழுகிறது. கண்ணுக்கு தெரியாத அவளது புண்ணுக்கு அது களிம்பு தடவுகிறது. சொல்லத் தெரியாத அவளது சோகத்தை அது அள்ளிக்கொண்டு போகிறது. அந்த புல்லாங்குழல் கேட்டால் இமைப்பறவை அடங்கிவிட மனப்பறவை துடிக்கிறதே ஏன்? சொல்லாமல் வரும் விருந்தாளியைப் போல அவள் கண்ணிலிருந்து ஒரு துளி கன்னத்தில் குதிக்கிறதே ஏன்? சோகங்களை முழுக்க இறக்கி வைக்கும் அளவுக்கு அத்தனை வார்த்தைகளுக்கும் அகலமில்லை. அர்த்தத்தின் வரையறைக்குட்பட்டது வார்த்தை, அர்த்தத்தின் வரையறைக்குட்படாதது வாழ்க்கை. எனவேதான் வரையறுக்கப்பட்ட வார்த்தைகளை வைத்துக்கொண்டு வரையறுக்கப்படாத வாழ்க்கையை விளக்குவது சாத்தியமில்லை. இதோ இந்த கவிதையில் வரும் இவளும் வார்த்தைகளை கைவிட்டவள், அல்லது வார்த்தைகளால் கைவிடப்பட்டவள். கவிஞர் வைரமுத்துவின் பழுத்த வார்த்தைகளில் ஒரு பெண்ணின் ஆன்மா பேசுகிறது. உயிரை தடவும் அந்த குரலில் ஒரு பெண்ணின் இருதயம் துடிதுடிக்கிறது. புல்லாங்குழலுக்கும் அவளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். புல்லாங்குழல் பல கண்களால் அழுகிறது, அவள் இரு கண்களால் அழுகிறாள். ராத்திரி ராகம். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், நான் இருட்டில் இருந்து யாசிக்கிறேன், தவம்போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன், கேட்டு கேட்டு கறங்குகிறேன்,
நான் கேட்பதை அவனோ அறியவில்லை. காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஓதும் ரகசியம் புரியவில்லை. இதயம் கனக்கும் இரவுகளில் அந்த இங்கித ராகம் தேன் வார்க்கும். புதிய ராகத்தில் புல்லரித்து அந்த புல்லாங்குழலே பூ பூக்கும். கானம் கேட்கும் பொழுதுகளில் என் கண்கள் அழுவதை அறியவில்லை. ஏனோ கண்ணீர் கசிகிறது. இது எந்த ஜாதியோ தெரியவில்லை. உறக்கம் இல்லா முன்னிரவில் என் உள்மனதில் ஒரு மாறுதலா? இரக்கம் இல்லா இரவுகளில் இது எவனோ அனுப்பும் மாறுதலா? ஏகாந்தத்தின் இனிமையிலே என் இமையே மெல்ல இறங்கிவிடு. மோகக் குழலில் ஊறி வரும் இசை முடியும் போது உறங்கிவிடு. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், நான் இருட்டில் இருந்து யாசிக்கிறேன். தவம்போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். பதவி என்பது ஒரு பட்டம். சந்தர்ப்பம் என்னும் காற்றுதான் அதன் உயரத்தை தீர்மானிக்கிறது. நம்முடைய ஜனநாயக காற்று எந்த ஒரு மனிதனையும் புகழ் கோபுரத்துக்கும் கொண்டு செல்லும், மறுநாள் புழுதி மண்ணிலும் தள்ளும். பதவியில் உள்ளவர்கள் நாற்காலியும் சேர்த்து தங்களை எடை போட்டு விடுகிறார்கள். அதனால் தவறான விடை வந்து விடுகிறது. நாற்காலியை கழித்து பார்ப்பதுதான் உண்மையான எடை. பதவியை கழித்து பார்ப்பவன்தான் உண்மையான மனிதன். இதோ பதவியை இழந்து போன ஒரு மாஜி மந்திரியின் பகல் இங்கே பரிசீலிக்கப்படுகிறது. தமிழில் எள்ளல் கவிதைகள் குறைவு. சிரிப்பின் முடிவில் எது கண்ணீரை சிந்த வைக்கிறதோ அது நல்ல கவிதை. அதை கவிஞரின் இந்த கவிதை செய்யும். ஒரு மாஜி மந்திரியின் பகல். எத்தனை நேரம் தான் விட்டம் பார்ப்பேன்? விடிந்து விட்டதென்று வெளிச்சம் சொல்கிறது, ஆனால் என்னை மட்டும் இரவு விட்டுவிட்டு விடுகிறது. மீண்டும் புரண்டு படுக்கிறேன். நன்றி படுக்கையே, நன்றி. என்னை நிராகரியாதிருப்பது நீ மட்டும்தான். கடிகாரம் பார்க்கிறேன், அதுவும் நின்று போய் எனது நிகழ்காலம் காட்டுகிறது. மணி 9. பழைய கணக்கில் இது பார்வையாளர் நேரம். இப்போது பால்காரன், பத்திரிகை பையன் தவிர உயர்ந்தன யாரும் உள்ளே வருவதில்லை. பத்திரிகை பார்க்கிறேன், ஒரு பத்திரிகையிலும் உயிரில்லை. காரணம், என் பெயர் இல்லை. எந்த அணியில் இருக்கிறேன் எனக்கே தெரியவில்லை. இனிமேல் கட்சிக்கு பன்றி சின்னம்தான் கேட்க வேண்டும். அதுதானே பல குட்டி போடுகிறது. அந்த வேலைக்காரன் என் தேநீர் கோப்பையை சட்டென்று வைக்கும் சப்தம் சரியில்லையே. அது என் மீது அவன் நிறைவேற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் நகலா? என் மனைவி கூட கட்சிக்காரியாகிவிட்டாள். என்னை அவள் பார்ப்பது எப்போதோ ஒரு முறைதான். நேற்று வரை குதிரை மேல் சவாரி, இன்று நத்தை கூட்டின் மேல் அம்பாரி. சே, நாக்கு துருப்பிடித்து விட்டது. சாயங்காலமானால் கச்சேரி காய்ச்சல், அடிக்கடி தோள்களில் அரிப்பு. டாக்டரை பார்த்தேன். ஒரே மருந்தை மும்முறை எழுதினார். மாலை மாலை மாலை. போன வாரம் ரகசியமாய் ஓர் இலக்கிய கூட்டம் போயிருந்தேன். என் பினாமிகளைப் போலவே எவனும் வரவில்லை. வாசலில் வைத்த கற்கண்டில் முய்க்கக்கூட ஈ இல்லை.
பிறகு பத்து பேர் வந்ததில் அவை நிறைந்தது. யோசித்தேன், பணக்காரன் பின்னால் பத்து பேர், பைத்தியக்காரன் பின்னால் பத்து பேர். இப்போது நான் பணக்காரனா பைத்தியக்காரனா? ஐப்பசி வானமாய் எப்போதும் முணுமுணுக்கும் என் வீட்டு தொலைபேசி இப்போது வைகாசி வானமாய் மௌனித்து விட்டது. நானே அழைக்கிறேன், ஆனால் இப்போதுதான் இந்தியாவில் எப்போதும் குளிக்கிறார்கள். காது பிளக்கும் தனிமையின் இறைச்சலில் கண்மூடி சிந்திக்கிறேன். என்னை நேசிக்க ஊருக்கு உத்தரவிட்டேன். நான் யாரை நேசித்தேன்? சுற்றி சுவரெழுப்பி சுற்றி சுவரெழுப்பி நானும் சுவரானேன். முடிவுக்கு வந்துவிட்டேன். எதிர்கால திட்டம் இன்னொரு முறை மந்திரியாவதல்ல, இனியேனும் மனிதனாவது. காதலும் காற்றும் அதிகமா இன்னும் மாசுபடாமல் இருப்பது கிராமங்களிலேதான். அந்த கிராமத்து காதலை அந்த மண்ணின் வார்த்தைகளிலேயே மலர்த்துகிறார் கவியரசு வைரமுத்து. இந்த கவிதையில் ஈரம் இருக்கிறது, யதார்த்தம் இருக்கிறது. ஆடம்பர கற்பனைகளால் கவிதை கனமாகிவிடக்கூடாது என்ற கவனம் தெரிகிறது. நாட்டுப்புற பாட்டுக்கு அதன் போக்கிலேயே ஒரு அழகுண்டு. அதற்கு அலங்காரமும் இல்லை, அதனால் அதற்கு கவிதை என்ற அகங்காரமும் இல்லை. ஏற்கனவே வெற்றிலை பாக்கு போட்டு செக்கச்சி வந்த உதடு அது, அதற்கு எதற்கு லிப்ஸ்டிக்? ஏற்கனவே மருதாணி அப்பிக்கொண்ட நகம் அது, அதற்கு எதற்கு நெயில் பாலிஷ்? இந்த கவிதையில் இரண்டு புதுமைகள் இருக்கின்றன. படைத்தவன் பெயர் தெரியாத பாட்டுத்தான் நாட்டுப்பாட்டு. நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ என்று கவிஞரே எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த பாட்டுக்கு அவரே தாயுமானவர், அவரே தந்தையானவர். இதில் இன்னொரு புதுமையும் இருக்கிறது. சித்தர்கள் துறவுக்கு மட்டுமே பயன்படுத்திய ஒரு இலக்கிய வடிவத்தை கவிஞர் காதலுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். ஆலமரம், ஆத்தோரப்படுகை, முத்தப்பனை, சத்தமிடும் சந்தை, கருவேலங்காடு, கத்தாழங்கரடு, ஒரு கிராமத்தில் இவைகளெல்லாம் காதலுக்கான கணங்கள். மிக வேகமாக மாறிவரும் மின்னணு யுகத்தில் அடுத்த நூற்றாண்டின் இறுதிக்குள் இந்த களங்கள் எல்லாம் காணாமற் போய்விடக்கூடும். அப்போது இறந்த காலத்தின் பூகோளத்தையும் வாழ்க்கை முறைகளையும் இந்த கவிதைகள் என்ற கண்ணாடி வழியேதான் தரிசிக்க முடியும். இதோ மண்ணின் மனம் மாறாத ஒரு மல்லிகை கவிதை. காதல் சித்தன் பேரீச்சம் பழம் போல பெரிய உதட்டுக்காரி வெக்கத்தை ஒத்தி வச்சு விருந்து வைப்பது காலம். ஆத்தங்கரையோரம் ஆலமரம் அடையாளம், ஆலமரத்தடியில் அள்ளுவது எக்காலம். ஓடையில நீ துவைக்க உன்ன வந்து நான் துவைக்க, சாடையில நீ அழைக்க தழுவுவது எக்காலம். ஊருக்கு தெக்க ஒத்த பனையோரம் ஆருக்கும் தெரியாம அணைவதுவும் எக்காலம். சத்தமிடும் சந்தையில சனங்களுக்கு மத்தியில பேசாம பேசி பிரிவதுவும் எக்காலம். மூட்ட முடிச்சோட முடிச்சபடி நீ இருக்க தூக்கிவிடும் சாக்கில் நான் தொடுவதுவும் எக்காலம். பின்னாடி நான் வந்து பேசாம கையெடுக்க கண்ணாடி வளவி கைகிழிப்பதைக் காலம். பாலாத்த கிடக்கையில பாவாட நீ சுருட்ட முழங்காலு நாம் பார்த்து முக்தி பெறுவதைக் காலம். அந்தி மசங்க விட்டு ஆத்தாள உறங்க விட்டு கொலுசு சத்தம் என்ன கூப்பிடுவதைக் காலம். கல்லூருஞ்சோலையிலே கனத்த மழை வேளையிலே உள்ளூரு கிளியோடு ஒதுங்குவது எக்காலம். ஆகங்கரையாத கருவேலங்காட்டுக்குள்
மோகம் தலைக்கேற மூச்சிரைப்பதைக் காலம். பள்ளமிட்ட ஆத்தோர படுகையிலே நீ வந்து வெள்ளமிட்ட பச்சரிசி விருந்து வைப்பது எக்காலம். ஆத்தோர நாணல் அதன் போக்கில் சாய்வது போல் சரசத்தில் நீமெல்ல சாய்வதுவும் எக்காலம். கத்தாழங்காட்டு காடைகளும் அறியாமல் மத்தாழங்கொட்டி மகிழ்வதுவும் எக்காலம். சக்கம்பட்டி சேல சாயம் போகுமட்டும் முத்தமிட்டு கண்கள் மூடுவதும் எக்காலம். ஆத்து தடம்பாத்தே அடையாளஞ்சொல்லு வண்டி மத்த தடம்பாத்து மயங்குவது எக்காலம். மேலத்தெரு ஒந்தெருவு கீழத்தெரு ஏந்தெருவு தெருவோடு பேதங்கள் தீருவது எக்காலம். கற்கால சாதி காதலுக்கு இல்லையென்று எக்காலமிட்டு இணைவதுவும் எக்காலம். சாதி சுடுகாடு தள்ளி வச்ச சாதிசனம் சாதிக்கே சுடுகாடு தந்து வைப்பதெக்காலம். கண்டதும் காதல் என்பதில் பல பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் கண்டதும் கவிதை என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கவிஞர் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் சென்றார். உலக அதிசயங்களில் ஒன்றான நயாகராவை கண்டார். கண்டதும் கவிதை பிறந்திருக்கிறது. நயாகராவின் கரையில் அமர்ந்து ஈரம் சொட்ட சொட்ட எழுதிய கவிதை இது. தெறிக்கும் துளிகள் தெறிக்க தெறிக்க கற்பனை சிறகுகள் பறக்க பறக்க நயாகராவின் கரையில் அமர்ந்து கரைந்து கரைந்து எழுதிய கவிதை இது. தமிழ் கவிதை வைகையை பாடியிருக்கிறது, காவிரியை பாடியிருக்கிறது, கங்கையை பாடியிருக்கிறது. இதோ கண்டங்கள் கடந்து எங்கள் தமிழ் நயாகராவையும் பாடியிருக்கிறது. இது தமிழுக்கும் பெருமை, நயாகராவுக்கும் பெருமை. இதோ கவிஞரின் கவிதை பொழியப் போகிறது. சற்றே தள்ளி நில்லுங்கள், நயாகராவில் நனைந்துவிடப் போகிறீர்கள். ஓ நயாகரா, இது என்னடா இது? அந்த பாறை முகடுகளில் தண்ணீரை துவைத்து காயப்போட்டது யார்? இது எழுந்து நிற்கும் நதியா, தண்ணீரின் விஸ்வரூபமா? நக்கீரா, இதை நீர்வீழ்ச்சி என்பது பொருட்குற்றம் அல்லவா? நீருக்கு இது வீழ்ச்சி அல்ல, எழுச்சி. உன் பழமொழி பொய்யடா தமிழா. இதோ இங்கே நெருப்பில்லாமலே புகைகிறதே. இங்கென்ன தண்ணீர் முத்து குளிக்கிறதா? இது என்ன வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவா? அது என்ன தற்கொலை புரியும் தண்ணீருக்கு அத்தனை ஆனந்தமா? கண்டேன் கண்களுக்குள் மழை, கேட்டேன் காதுக்குள் கச்சேரி, தொட்டேன் ஜீவனுக்குள் சில்லிப்பு, உண்டேன் பல்லிடுக்கில் பனிக்கட்டி, நுகர்ந்தேன் இனந்தெரியா ஈரமணம். ஓஹோ, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் அருவியின் கண்ணும் ஓள தொழில் மறந்தன என் புலன்கள், என் கண்கள் அருவி குடிக்கும், என் செவிகள் சப்தத்தில் எதையோ தரிசிக்கும், மனமென்னும் புல்வெளியில்
அச்சரியம் பூச்சொரியும். அந்த படிகக் கண்ணாடியை ஒரு கோடி சிதறல்களாய் உடைத்தது யார்? இறந்து போன கம்பா, எழுந்து வா, இதோ பார் தண்ணீரின் யுத்தகாண்டம். விழுவதில் அழகு மழையில் மட்டும்தான், அழிவதில் அழகு அலையில் மட்டும்தான், அழுவதில் அழகு அருவியில் மட்டும்தான். இந்த அனுபவ சுகங்களை அள்ளி வைத்துக் கொள்ள இருதய கூட்டுக்குள் இடமில்லையே சாமி. நடந்து வரும்போது நதி சுரம்பழகி வருகிறது, அருவியில் வந்துதான் அரங்கேறுகிறது. வானவில்லை திரையிடவே இந்த வெந்நீர் திரை விரிக்கப்பட்டதா? நீர்க்குடும்பத்திற்கு இங்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் ஓணம் பண்டிகையா? அருவியே அருவியே, அடர்ந்த அருவியே, உன்னை எழுதும்போது கூறியது கூறலும் குற்றம் என்று ஆகாது. தாஜ்மஹால் பாராத இந்தியனும் உண்டு, நயாகரா பாராத அமெரிக்கனும் உண்டு. என்ன செய்வது, இந்த எந்திர வாழ்க்கையில் சுவாசிக்காமல் கூட உயிர் வாழ முடிகிறது. இந்த அருவியில் குளித்தால் வாழ்க்கை வணக்கத்துக்குரியது, இந்த அருவியில் இறந்தால் மரணம் கூட மரியாதைக்குரியது. இந்திய சமூக அமைப்பில் பெண் என்பவள் மறைக்கப்பட்டவளாகவும் மறுக்கப்பட்டவளாகவுமே இருந்து வந்திருக்கிறாள், இன்னும் இருந்து வருகிறாள். பெண்ணுக்கு இயற்கை தந்த கொடைகளே கூட அவளுக்கு தடைகளாயின, ஆக்கப்பட்டன. பூ பெய்துவது என்பது ஒரு பெண்ணுக்கு இயற்கை தரும் பரிசு. ஆனால் இந்திய பொருளாதார அமைப்பில் பல பெண்களுக்கு அந்த பரிசே சாபமாகிவிடுகிறது. எனவே பல பெண்கள் பூ பெய்திய செய்தியை கூட பொத்தி வைக்க வேண்டியிருக்கிறது. அந்த நுட்பமான பிரச்சினைதான் இந்த கவிதையின் கரு. இது இலக்கியத்தில் யாரும் பாடாத பிரதேசம். ஆடு மேய்க்க போன கிராமத்து சிறுமி ஒருத்தி அந்தி மசங்கு முன்னே வீடு வந்து சேருகிறாள். அந்த அரும்பு பூவாகிவிட்ட அதிர்ச்சியில் அழுது நிற்கிறது. அது கண்டு மாற்றாந்தாயுருத்தி மாரடித்து பாடுகிறாள். உதித்துவிட்ட நிலவை வானம் பொத்தி வைத்துக் கொள்வதில்லை. முகிழ்த்துவிட்ட மலரை கொடி மூடி போட்டு வைப்பதில்லை. ஆனால் மலர்ந்துவிட்ட பெண்ணைத்தான் ஒரு தாய் மறைத்து மறைத்து வைக்கிறாள். தாவரங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட மனித ஜாதிக்கில்லை. மரபுத்திரை, பொருளாதாரத்திரை, மதத்திரை என்ற திரைகள் அடர்த்தியாகி அடர்த்தியாகி பெண்ணுக்கு சுவர்களாகி விடுகின்றன. இந்த கண்ணீர் பிரச்சனையை கவிதை செய்திருக்கிறார் கவிஞர் வைரமுத்து. அவர் மதுரைக்காரர். மதுரை தமிழ் என்னும் மதுரத்தமிழ் மீது மயக்கமுள்ளவர். ஒரு பெண்ணின் பிரச்சனைகளை மண்ணின் வார்த்தைகளோடு மலர்த்துகிறார் கவிஞர். ஏண்டியம்மா குத்த வச்ச அண்ணம்மா பெத்தவளே, ஆடுமேய்க்க போனவளே, அந்தி மசங்கு முன்னே ஆடு வந்த மாயம் என்ன? என்ன தலையெழுத்தோ இங்க வந்து வாக்கப்பட்டேன். அடியே என் சக்களத்தி அழாமத்தான் சொல்லேண்டி. என்ன சொன்ன? வாக்கா கரையோரம் வயித்த வலி வந்துச்சா, பயந்து நடுங்கையிலே பாவாட நினைஞ்சிச்சா. ஐயோ ஐயையோ, அடிவயிறு எரியுதடி, பிஞ்சு பழுத்ததென்ன, பேரிழவு வந்ததென்ன, நஞ்சு கலந்ததென்ன, நாசமா போனதென்ன. காதுக்கு கம்மலும் கழுத்துக்கு சங்கிலியும் வாங்கி தரணும்னு வருஷமெல்லாம் தவமிருந்தும் முக்கால் பவுனுக்கே 300 குறையுதடி. இந்த லட்சணத்தில் ஏண்டி அம்மா குத்த வச்ச?
பாவாட சட்டையே பரமசிவன் கொடுத்த வரம். சக்களத்தி மகளே, நான் தாவணிக்கு என்ன பண்ண? தாவணி வேணும்னா தாய்மாமன் வரவேணும், தாய்மாமன் வரணும்னா ஜாமீனில் வரவேணும். அப்பே வெறுங்கூடு, ஆத்தா கருவாடு, இந்த லட்சணத்தில் எண்டியம்மா குத்த வச்ச. வண்டி மையில் கண்ணெடுதி வாழனாரில் தலைமுடிஞ்சு அண்டவந்த சிறுக்கிக்கு ஆதரவு தந்து வந்தேன். சந்தையில ரிப்பனுக்கும் சாயங்கால பவுடருக்கும் செலவிழுக்க வந்தவளே, தெய்வம் உன்ன கேட்கலையா? பொண்ணு சமையறதும் பூ ஒண்ணு மலருவதும் ஒன்னும் புதுசில்ல, உலகத்தில் உள்ளதுதான். பதினாறோ பதினேழோ பாதகத்தி குத்த வச்சா பதறாம இருந்திருப்பேன், பந்தக்கால் போட்டிருப்பேன். பதினாலு வயசுக்கே 10 மாசம் இருக்கையிலே குதிர் போல குத்த வச்சா குத்தாம என்ன பண்ண? ஆளாகி நின்னவளை ஆடுமைக்க சொன்னாக்கா அப்பேன் தடுப்பாக, அடுத்தவக முறப்பாக. இந்த ராத்திரிக்கு ராத்திரியே ரகசியமா தலைமுழுகி நாளைக்கே ஆடோட்டு யாருக்கும் தெரியாது. ஆடுமைக்க போகையிலே அங்கங்கே நில்லாதே, அடியே உன் சங்கதிய ஆட்டுக்கும் சொல்லாதே. தமிழர்கள் இயற்கையை நேசிப்பதில்லை என்பது குறித்து மகாகவி பாரதி மனம் வருந்தினான். இயற்கைக்கு பக்கத்தில் வாருங்கள் என்று தமிழர்களை அவன் இருகரம் பற்றி இழுத்தான். அவன் எழுதினான், உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நிறைந்து கிடக்கும் லாவண்யங்களை தமிழர்கள் கவனிப்பது கிடையாது. சனிக்கிழமை சாயங்காலம் தோறும் குளக்கரைகளில் போய் கருடன் பார்ப்பதற்கென்றால் நம்மவர்கள் கூட்டம் கூட்டமாக ஓடுகிறார்கள். சூரிய அஸ்தமன காலத்தில் வானத்திலே தோன்றும் அதிசயங்களை பார்க்க ஒருவன் கூட போவதில்லை. சூரிய அஸ்தமனத்தின் அற்புத சௌந்தர்யங்களை எழுதி பிறர் மனதில் படும்படி செய்வது சாத்தியமில்லை. சகோதரா, நீயாகவே போய் பல தினம் அருகில் நின்று பார்க்க வேண்டும். பிறகுதான் உனக்கு அந்த தெய்வக் காட்சி சிறிது சிறிதாக விளங்கும். நீல ஏரிகள், கரும்பூதங்கள், எத்தனை வித நீலம், எத்தனை வித செம்மை, எத்தனை வகை பசுமை, எத்தனை வகை கருமை. நீல ஏரியின் மீது மிதக்கும் தங்கத் தோணிகள், எரிகின்ற தங்க ஜரிகை கரை போட்ட கரிய சிகரங்கள், தங்கத் திமிங்கிலங்கள் மிதக்கும் கருங்கடல், எங்கு பார்த்தாலும் ஒளித்திரள், வர்ணக்களஞ்சியம், என்னால் அதை வர்ணிக்க முடியாது. மகாகவி பாரதி வர்ணிக்க முடியாது என்று சொன்ன அந்தியின் பேரழகை கவியரசு வைரமுத்து இதோ ஆவேசமாக ஆராதிக்கிறார். கண்களை மூடிக்கொண்டு இந்த கவிதையை கேட்டாலும் வானத்தில் யுகம் யுகமாக வந்து போன அந்திகளெல்லாம் நம் கண்களுக்கு மொத்தமாக காட்சியளிக்கின்றன. அந்தி யாரங்கே? ராத்திரி வரப்போகும் ராசகுமாரிக்கு மேற்கு அம்மியிலே மஞ்சள் அரைப்பது யார்? இத்தனை வண்ணக்கோலம் ஏனங்கே? ஓ, அது இரவின் வாசல் என்றா இத்தனை அலங்காரம்? என்ன அது, தீயில் அங்கே தேன் விடுகிறதா? அங்கே வழிந்தோடுவதெல்லாம் வானத்துக்கு ஒரு பகலை பலி கொடுத்த ரத்தமா? இத்தனை வண்ணப்புடவைகளை கலைத்து போட்டும் கடைசியில் இரவு கருப்பைத்தானே கட்டிக்கொள்கிறது. நீலத்திரையில் யாரோ வரைய கொண்டு வந்த வண்ணக் கிண்ணம் சூரியனில் தடுக்கி சிந்திவிட்டது. ஆனால் சிந்தியதெல்லாம் சித்திரமானது. புரிகிறது, மரணப்படுக்கையில் பகல் புன்னகைக்கிறதா? விடைபெறும் சூரியன் உள்ளங்கையை உறக்க அசைக்கையில் தங்க மோதிரங்கள் தகதகக்கின்றன. என் கிராமத்து சோதரி ஒரு கிழிந்த பாவாடைக்காரி கேட்கிறாள், இந்த வானமும் ஏன் என்னை போல் ஒட்டு போட்டு ஆடை உடுத்துகிறது? வானத்தின் வர்ண மாநாடு அந்தி, பூமியின் பொன்முலாம் அந்தி,
உழைத்தவன் கரமா இந்த அந்தி? முத்தமிட்ட கன்னமா இந்த அந்தி? வானம் துப்பிய தாம்பூலமா இந்த அந்தி? பழுத்த பகலா இந்த அந்தி? சூரியனின் இரத்ததானமா இந்த அந்தி? பாவி மனிதர்களே, பணம் தேடும் மனிதர்களே, நீங்கள் பாராமல் போன பௌர்ணமிகள் எத்தனையோ, அள்ளி பருகாத அந்திகளாம் எத்தனையோ. வானத்தை விழுங்கும் வசதி உமக்கிருந்தும் பட்டினியால் மறிக்கும் பரிதாபம் எத்தனையோ. கதிரவன் மரணம் கூட கண்ணுக்கு அழகுதான். ஓ, செத்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, ஒவ்வொரு அந்தியும் ஒரு சாயங்கால கவிதை. இதை மொழிபெயர்க்க வேண்டாம், எந்த லிபியிலும் இதை வாசிக்கலாம். இந்த வண்ணங்கள் குடிக்க கண்ணிரண்டு போதுமா? அடே கௌதமா, என் உடம்பெல்லாம் கண்ணாக சபிக்க மாட்டாயா? வாழும் மனிதர்களே, வயிற்று மனிதர்களே, புதையலை வானத்தில் போட்டுவிட்டு பூமியில் என்னதான் தேடுவீர்கள்? நீங்கள் நாளைகளை சேமிக்கும் அவசரத்தில் இன்றைய அல்லவா அன்றாடம் தொலைக்கிறீர்கள்? குனிந்து குனிந்தே கூன் விழுந்த மனிதா, வான் பார்க்க நிமிர், வானம் முழுக்க உனக்கு, நீ ஏன் வரப்புக்கு போராடுகிறாய்? வானத்தை கழித்தவனுக்கு பூமியில் பங்கு இல்லை. வானம் ஒரு நூலகம், இன்னும் வாசகர் தேவை. அந்தி ஒரு பந்தி, இன்னும் விருந்தினர் தேவை. ரவிவர்மனை கூப்பிடுங்கள், அவன் பயன்படுத்தாத வண்ணங்கள் பாக்கி உள்ளன. காஞ்சிபுரம் தோழர்களே, எந்த தறியில் நெய்வீர்கள் இப்படி ஒரு சித்திரச் சேலையை? பத்மா, இந்த வானம் போல் உங்களால் பாவம் மாற்ற முடியுமா? மனிதா, ஒவ்வொரு அந்தியும் உயிரின் மருந்து. ஆசை தீர அந்தியை அருந்து. உலகத்தின் பெரிய திரையில் வரையப்பட்ட அரிய ஓவியம் அந்தி. மனிதர்களோடு மட்டும் பேசிக்கொண்டிராமல் அக்ரணிகளோடும் பேசுகிறவன் கவிஞன். அவன் நிலவோடு பேசுவான், சூரியனோடு சண்டை பிடிப்பான், வானத்தை கேள்வி கேட்பான், மேகங்களுக்கு தபால் எழுதுவான், விண்மீன்களோடு விளையாடுவான், நதியோடு உரையாடுவான். இதோ ஒரு நதியோடு கேள்வி கேட்டுக்கொண்டே நதிக்கரை ஓரமாய் நடந்து போகிறான் கவிஞன். நதியும் அவனோடு பேசுகிறது. தன் திரவ வார்த்தைகளை அவன் மீது தெரிக்கிறது. பாறைகளுக்குள் புகுந்து புறப்படும் போது அவனோடு பரிகாச பாஷை பேசுகிறது. வேதாளத்தின் கதைக்கு பதில் சொல்லும் விக்ரமாதித்தனைப் போல பாதாளத்தில் பரவும் நதி அவனுக்கு ஒரு பதில் சொல்லிப் போகிறது. அந்த பதிலை சொல்லிவிட்டு நதி விரைந்து போகிறது. கவிஞன் உறைந்து போகிறான். நதியோடு உரையாடி நில், நதியே நில். ஓ, நிற்க மாட்டாய், நின்றால் நீ நதியில்லை. சரி, சொல் நதியே சொல், உன் இன்பமான நிமிஷம் எது? எப்போது உன் ஆன்மா ஈரம் கொள்கிறது? மலை மார்பில் சுரந்து காடுகளின் ரகசியம் நனைத்து பாறைகளில் வீணை மீட்டி சங்கீதம் பாடிக்கொண்டே சலசலக்கும் நதியே, சொல், உன் இன்பமான நிமிஷம் எப்போது? மலையின் மர்ம இடுக்குகளில் சிருங்காரமாய் சிணுங்குகிறாயே, அப்போதா? காடு தாண்டி வந்ததனால் கால்கெடுக்கும் உனக்கென்று தாழ்ந்த கிளை உன்னை தடவி கொடுக்கிறதே, அப்போதா? திருப்பங்கள் தென்பட்டால் சதங்கை கட்டி தில்லானா பாடுவாயே, அப்போதா?
நீ பெண்பால் என்பதை புரிந்து கொண்ட மரமெல்லாம் பூத்தூவுகிறதே, அப்போதா கரைகளின் அக்குள் புகுந்து கிசுகிசு மூட்டுவாயே, அப்போதா நடந்து வந்த நீ அருவியாய் எழுந்து நின்று விஸ்வரூபம் கொள்வாயே, அப்போதா கோவணமில்லாத அரைஞான் கயிறோடும் அரைஞான் கயிறில்லாத கோவணத்தோடும் எங்கள் பாமரச் சிறார் உன்னில் பாய்ந்து விளையாடுவரே, அப்போதா குளித்தாடும் பருவப் பெண்ணின் உள்ளம் நனைத்து உயிர் தொடுவாயே, அப்போதா நதி நின்றது என்னை பார்த்து நுரையாய்ச் சிரித்தது, வைரமுத்து என்னை கவிஞனாய் பார்த்தது போதும் மனிதனாய்ப்பார், என் இன்பமான நிமிஷம் எப்போதா கேள், மனிதனின் வேர்வையோடு கலந்து பயிர்களின் வேர்களோடு பாய்கிறேனே, அப்போது வெள்ளிக்குடமானால் என்ன மண்பானையானால் என்ன நீருக்கு பேதமில்லை என்று நிறைக்கிறேனே, அப்போது விழித்தேன் நதி நகர்ந்தது, குளித்தேன் ஞானக்குளியல். கவிதையின் கைகள் மிக நீண்டவை, மிக மிக நீண்டவை. விஞ்ஞானத்தால் தொடமுடியாத பிரதேசங்களையும் ஒரு கவிதை தொட்டுவிடுகிறது. காலம் என்னும் பரிமாணத்தின் விளிம்பை கடந்தும் கூட ஒரு கவிதையால் பயணம் செய்ய முடிகிறது. நினைத்து பார்க்க முடியாத ஓர் உள்ளடக்கத்தை இதோ கவிஞரின் இந்த கவிதை கையாண்டிருக்கிறது. கடைசி மூச்சு, கடைசி முத்தம், கடைசி விருந்து என்று கவிதைகள் சிந்திக்கப்பட்டது இயல்பு. ஆனால் கவிஞரின் இந்த கவிதை இந்த பூமிக்கு எப்போதோ வரப்போகிற கடைசி பகலை பற்றி சிந்திக்கிறது. சூரியன் என்கிற சுடு கிரகம் தன் சூடு குறைந்து சூடு குறைந்து என்றோ ஒரு நாள் அணையப்போவது நிச்சயம். அப்படி அணைந்தால் இந்த பூமிக்கு என்ன நேரும் என்ற ராட்சச சிந்தனையை இரகசியமாய் பேசுகிறது இந்த கவிதை. ஆனால் சூரியன் அணைந்து போனாலும் மானுடம் மரித்து போகாது என்ற நம்பிக்கை மொழியோடு கவிதையை முடித்திருப்பதுதான் இந்த கவிதையை உலக கவிதைகளுள் ஒன்றாக உயர்த்தி இருக்கிறது. கடைசி பகல் இன்னும் பல லட்சம் ஆண்டுகளில் சூரியன் அணைந்து விடுமாம், அதன்பின் எப்போதும் பூமிக்கு இரவுதானாம். பூமிக்கு வரவிருக்கும் அந்த கடைசி பகல் பற்றி சிந்தித்த போது பூமிக்கு இன்றுதான் கடைசி பகல், இனி இந்த பூமி சூரியனின் கல்லறை, இன்று ஏற்றப்படும் விளக்குகளை இனி அணைக்க முடியாது மனிதனே, இனி பூபாலம் இல்லை, வாசல் தெளிக்கும் வளைவோசை இல்லை, உன் ஜன்னல் கம்பிகளுக்கு தங்க முலாம் பூசும் அதிகாலை இனி இல்லை, பூமி அரங்கில் யுகம் யுகமாய் ஓடிக்கொண்டிருந்த பகல் காட்சி இன்றுதான் கடைசி, நாளை முதல் கிழக்கு திலகம் இழக்கும், திசைகள் பதவி இழக்கும், கார்களில் மின்னணுக்கள் திசை காட்டும், வானசாஸ்திரம் திருத்தப்படும், இனி கிரகத் தொகுதிக்கு பெயர் சூரிய குடும்பம் அல்ல சூன்ய குடும்பம், பூமிக்கு இனிமேல் வருடங்கள் இல்லை, பூமிக்கு இனிமேல் பருவங்கள் இல்லை, இருளின் மடியில் உலகம், உலகின் மடியில் இருள், நிலாவுக்கு இனிமேல் நித்திய அமாவாசைதான், விஞ்ஞானிகள் விடிய விடிய
மன்னிக்கவும் இருள இருள சிந்திப்பார்கள். மரணப்படுக்கையில் பூமி இரத்ததானம் செய்வது யார்? இந்த பூமி ஓட்டின் மேல் படிப்படியாய் பனிப்படலம். கடல் இருந்த பரப்பெல்லாம் பனிக்கட்டி பாலைவனம். மாஜி கடல்களில் மனைகள் வாங்க விற்க அறிவிப்பு பலகைகள். பூமிக்கு இனிமேல் புயல் மழை இல்லை, குடிதண்ணீர் பரவாயில்லை, பாலித்தீன் பைகளில் பனிக்கட்டி விற்கலாம். மரங்கள் மறிக்கும் கரியமில வாயுவால் காற்று கனக்கும். அங்கங்கே மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஆக்சிஜன் விற்கும். மண்ணின் மனிதர்கள் மலையேறும் மனிதர்களாய் ஆக்சிஜன் சுமந்து அலைந்து திரிவர். சரி, இனி ஏது செய்வாய் மனிதா? தன் அடிவயிற்று நெருப்பும் அணைந்துவிட்டால் இந்த பூமியும் இறந்துவிடும். பூமியை புதைக்க அவ்வளவு பெரிய கல்லறைக்கு எங்கே போவாய்? கூடாது, பூமி இறந்துவிடக் கூடாது. கூடாது, மனிதராசி மாண்டுவிடக் கூடாது. ஒவ்வொரு நட்சத்திரமும் பலமடங்கு சூரியனாமே. மனிதா, இந்த பூமியை ஒரு நட்சத்திரத்தை நோக்கி நகர்த்து. அல்லது ஒரு செயற்கை சூரியன் சிருஷ்டி, அல்லது உஷ்ணம்தானே வேண்டும். ஏதேனும் ஒரு கிரகத்தை எரி, உன்னால் முடியும். நீ கடவுளையே படைத்தவன், இதையா படைக்க மாட்டாய்? இந்தியாவுக்கு ஓர் ஆகஸ்ட் 15 வந்துவிட்டது. இந்திய பெண்களுக்கு ஆகஸ்ட் 15 எப்போது? பொருளாதார விடுதலை கிடைத்துவிட்டால் பூட்டியிருக்கும் விலங்குகள் நொறுங்கிவிடும் என்று கருதியவள் போன நூற்றாண்டு பெண். ஆனால் பொருளாதார விடுதலை கூட சில புதிய விலங்குகளை பூட்டியிருக்கிறது என்று இனங்கண்டு கொண்டவள் இந்த நூற்றாண்டு பெண். சிறகு இருந்தும் பறக்க முடியவில்லையே என்று விம்மியவள் வீட்டுக்குள்ளிருந்த பெண். பறப்பதற்கு இரண்டு சிறகுகள் போதவில்லையே என்று விசும்புகிறவள் வேலைக்கு போகும் பெண். வேலைக்கு போகும் பெண் தன் வாழ்க்கைக்கு கொடுக்கும் விலை கொஞ்ச நஞ்சமல்ல. போன நூற்றாண்டில் ஒரு காலும் இந்த நூற்றாண்டில் ஒரு காலும் பதித்து கொண்டு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் திசையிழந்த பெண்மை திரிசங்கு சொர்க்கத்தில் தவிக்கிறது. அலுவலகம் செல்லும் ஒரு பெண்ணின் அவசர தாலாட்டுதான் கவியரசு வைரமுத்துவின் இந்த கவிதை. இந்த அவசர நூற்றாண்டு மனிதர்களை இருதயம் துடிக்கும் எந்திரர்களாய் மாற்றிவிட்டது. மனிதன் நெருப்பில் உட்கார்ந்து கொண்டு வயலின் வாசிக்கிறான், அடுப்பில் உட்கார்ந்து கொண்டு காதலிக்கிறான். கணவனும் மனைவியும் இன்டர்காமில் தாம்பத்தியம் நடத்துகிறார்கள். குழந்தைக்கு முத்தம் தபாலில் வருகிறது. காதலிக்கு வாங்கிய மல்லிகைப்பூ டீசல் புகையில் கருப்பாகி விடுகிறது. இப்படி நிறம் மாறிப்போன ஒரு வாழ்க்கையில் தாய்ப்பாடும் ஒரு தாலாட்டு மட்டும் தடம் மாறி போகாமல் இருக்குமா? எனவேதான் ஒரு குழந்தைக்கு முன்னிரவில் பாடப்பட வேண்டிய தாலாட்டு முற்பகலில் பாடும் தாலாட்டாய் முகம் மாறி விடுகிறது. வேலைக்கு போகும் நெருப்பு நிமிடங்களில் அன்னை உறுத்தி பாடும் அவசர தாலாட்டு இது. சோலைக்கு பிறந்தவளே, சுத்தமுள்ள தாமரையே, வேலைக்கு போகின்றேன், வெண்ணிலவே கண்ணுறங்கு. அலுவலகம் விட்டு அம்மா வரும் வரைக்கும் கேசட்டில் தாலாட்டு கேட்டபடி கண்ணுறங்கு. ஒரு மணிக்கு ஒரு பாடல் ஒலிபரப்பும் வானொலியில் விளம்பரங்கள் மத்தியிலே விழிசாத்தி நீ உறங்கு. 9 மணியானால் உன் அப்பா சொந்தமில்லை, 9:30 உன் அம்மா சொந்தமில்லை. ஆயாவும் தொலைக்காட்சி அசதியிலே தூங்கிவிட்டார்,
தூக்கத்தை தவிர துணைக்கு வர யாருமில்லை. 20ஆம் நூற்றாண்டில் என் கருவில் வந்தவளே, இதுதான் கதி என்று இன்னமுதே கண்ணுறங்கு. தூரத்தில் இருந்தாலும் தூயவளே, உன் தொட்டில் ஓரத்தில் என் நினைவு ஓடிவரும் கண்ணுறங்கு. பேருந்தில் நசுங்கி பிதுங்குகின்ற வேளையிலும், எடை கொஞ்சம் இழந்து இறங்குகின்ற வேளையிலும், கோப்புக்குள் மூழ்கி குடியிருக்கும் வேளையிலும், பூ பூவாய் உனது முகம் புறப்பட்டு வரும் கண்ணே. தந்தை வந்து கொஞ்சுவதாய், தாய்மடியில் தூங்குவதாய், கண்ணான கண்மணியே, கனவு கண்டு நீ உறங்கு. புட்டிப்பால் குறையவில்லை, பொம்மைக்கும் பஞ்சமில்லை, தாய்ப்பாலும் தாயுமன்றி தங்கம் உனக்கு என்ன குறை. மாலையிலே ஓடி வந்து மல்லிகையே உனையணைத்தார், சுரக்காத மார்பும் சுரக்குமடி கண்ணுறங்கு. தாலாட்டு பாட்டில் தளிரே நீ தூங்கிவிட்டார், கோலாட்டம் ஆட கொண்டவர்க்கு ஆசை வரும். உறவுக்கு தடையாக ஓவென்று அலறாமல் இரவுக்கு மிச்சமைத்து இப்போது நீ உறங்கு. தாயென்று காட்டுதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும், நல்லவளே கண்ணுறங்கு.